இன்று அமலாகும் மின்வெட்டு. இலங்கைக்குள் குவியும் டொலர்கள், உளவு தகவல் கசிவு. அதிகரித்து வரும் இலங்கையின் பணவீக்கம். இலங்கையில் கார் கொள்வனவு செய்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை. மாகாணங்களுக்கு இடையிலான நீண்ட தூர பேருந்துகள் நிறுத்தம். அரசு உத்தியோகத்தர்களுக்கு அவசர பணிப்புரை. நாட்டில் இன்றைய தினமும் 2 மணித்தியாலும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய மாலை 4:30 தொடக்கம், இரவு 10:30 வரையான காலப்பகுதியில் ஏபிசி ஆகிய பிரிவுகளில் 2 மணித்தியாலும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. அதேவேளை தென் மாகாணங்கள் மற்றும் துல்கிரிய, கேஹாலி, அத்ருக்கிரிய ஆகிய பிரதேசங்களில் காலை 8:30 முதல் 11:30 வரையான காலப்பகுதியில் 3 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். உண்டியல் மற்றும் ஹவாலா முறையில் நாள்தோறும் சட்டவிரோதமாக 10 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகின்றது. இத்தாலி, டுபாய், இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இவ்வாறு பணம் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உண்டியல் மற்றும் ஹவாலா முறைமைகள் சட்டவிரோதமானவை என்ற காரணத்தினால் இந்த விடயம் தொடர்பில் நிதியமைச்சின் கீழ் இயங்கும் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கையின் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தொகை மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய கடந்த ஜனவரி மாதம் 14% காணப்பட்ட நாட்டின் பணவீக்கம் தற்போது 16.8% உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கார்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் பயன்படுத்திய கார்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மக்கள் சரியான தகவலின்றி அதிக விலை கொடுத்து பயனற்ற கார்களை கொள்வனவு செய்வதாக தெரிய வந்துள்ளது. இதனால் ஏற்கனவே பயன்படுத்திய கார்களை கொள்வனவு செய்பவர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நபரொருவர் தனது அனுபவத்தை பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். இது எனது தனிப்பட்ட அனுபவமாகும். டொயோட்டா பிட்ஸ் 2016 ரக கார் ஒன்றை நான் 2019 கொள்வனவு செய்தேன். நான் கொள்வனவு செய்யும் போது 78,560 மைலேஜ் ஓடிய நிலையில் பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு வருடம் பயன்படுத்திவிட்டு 2020 அக்டோபர் மாதம் 44 லட்சம் ரூபாய்க்கு அதனை விற்பனை செய்தேன். நான் விற்பனை செய்யும் போது 10,900 மைலேஜ் ஓடி இருந்தது. தற்போது அந்த கார் 70 லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்துள்ளது. அந்த கார் தற்போது நல்ல திறனில் இல்லை. எனினும் புதிய அறிக்கைகள் மூலம் குறைந்த அளவு தூரம் ஓடியதற்கான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. எனினும் எப்படி அதனை தயாரிக்க முடிந்ததென தெரியவில்லை. இதனால் வாகன கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருங்கள் என அவர் பதிவிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மாகாணங்களுக்கு இடையிலான சுமார் 300 தனியார் பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை மாகாணங்களுக்கு இடையிலான தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் ஒழுங்குபடுத்தப்படும் மாகாணங்களுக்கு இடையிலான தனியார் பேருந்துகள் சுமார் 3,200 உள்ளதாகவும், அவற்றில் சுமார் 2,000 பேருந்துகள் தற்போது இயங்கி வருவதாகவும் அதன் தலைவர் சரத் விஜிதகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார். 2,000 பேருந்துகளில் இதுவரை 300 ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்நிலை தொடருமானால் பேருந்துகள் இயக்க முடியாமல் பயணிகள் கடும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் சில பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வலிமையான டீசல் இல்லை எனவும், சூப்பர் டீசலை அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் சரத் விஜிதகுமார் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ட்ரோகன வலியுறுத்தியுள்ளார். பூரணமாக தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தடுக்கும் வகையில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதனை அரசு நிறுவனங்களும் பொது இடங்கள் என்பதால் அந்த இடங்களில் பணியாற்றும் அனைவரும் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும் என உபுல் ட்ரோகன வலியுறுத்தியுள்ளார். ஏதேனும் ஒரு கடமைக்காக நிறுவனம் ஒன்றிற்கு செல்லும் எவருக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளார்களா என விசாரிக்க உரிமையுண்டு. அத்தகைய விசாரணையின் போது அந்த அதிகாரி முழுமையாக தடுப்பூசி போடவில்லை என்றால் அது தொடர்பாக பிரதேச பொது பரிசோதகர்களுக்கு அறிவித்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒருவருக்கு உரிமை இருந்தாலும் இன்னொருவரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் உரிமை அவருக்கில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இன்று அமலாகும் மின்வெட்டு. இலங்கைக்குள் குவியும் டொலர்கள், உளவு தகவல் கசிவு. அதிகரித்து வரும் இலங்கையின் பணவீக்கம். இலங்கையில் கார் கொள்வனவு செய்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை. மாகாணங்களுக்கு இடையிலான நீண்ட தூர பேருந்துகள் நிறுத்தம். அரசு உத்தியோகத்தர்களுக்கு அவசர பணிப்புரை.